வாழ்வு இருக்கும் மெய்யன்பர்களே. பல இடங்களிலிருந்தும் எங்கோ இருந்தும் இந்த பிரதோஷ கால வழிபாடு என்ற இந்த காலத்தில் நடைபெறுகின்ற வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பலன்கள், அதாவது புண்ணியங்கள் என்பது கிடைக்கும். இதுதான் இந்த பிரதோஷ கால வழிபாட்டினுடைய உண்மை கருத்து, மையமாக இருக்கின்ற கருத்து ஆகும். பிரதோஷம் என்று சொன்னால் அறியாமை அல்லது பாவம், இப்படியெல்லாம் பல வார்த்தைகளினாலே அதற்கு விரிவுரைகள் செய்யப்படுகின்றன. நாம் அறியாது செய்கின்ற எத்தனையோ விதமான செயல்கள், சிந்தனையினால் நாம் செய்கின்ற தவறுகள் ஏராளமாக இருக்கும். சிந்தனையினால் என்று சொன்னால் சிந்திக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு பிள்ளை படிக்காமலேயே இருந்து விடுகிறான். படிப்பு என்கின்றதை எப்படியோ அவனால் நிகழ்த்தி முடிக்க முடியவில்லை, அதிலே அவன் தவறி விடுகின்றான் என்பதெல்லாம் சிந்தனை செய்யாமல் இருக்கின்ற தடை ஆகும். உதாரணத்திற்காக இதை சொன்னேன். பாபங்கள் என்றால் வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லுவானேன். எல்லா விதமான தடைகளும், நம்முடைய உடலுக்கு வெளி உலகத்திலிருந்து வருகின்ற தடைகளும், நம்முடைய மூளைக்கு வெளி உலகத்திலிருந்து வருகின்ற தடைகளும், நம்முடைய மூளையிலிருந்து வெளியே வருகின்ற சிந்தனைக்கு வெளி உலகத்திலிருந்து வருகின்ற தடைகளும், எல்லா தடைகளுக்குமே பிரதோஷம் என்று பெயர். அதனால என்ன சொல்லுவது வழக்கம்? எனக்கு பிரதோஷம் நீங்க வேண்டும், பகவானே நான் உன்னை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது நம் எல்லோருக்கும் கிடைத்துவிட்டது, கிடைக்கிறது, இன்னமும் பல அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இது நமக்கு இயற்கையாய் கிடைக்கின்ற வாழ்க்கை என்பது ஆகும். வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? காலமெல்லாம் வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய பசிக்கு நாமே நம்முடைய உணவினை தேடிக்கொண்டு வாழ்ந்து விடுவது என்பதுதான். ஆண்களும் இந்த மாதிரியாக வாழ்வார்கள், பெண்களும் மகளிரும் இந்த மாதிரியாக வாழ்வார்கள். ஒருவருக்கொருவர் அன்பர்களாக இருப்பார்கள், இணைந்து விடுவார்கள். திருமணமாகியிருக்கும் குடும்பங்கள் அற்புதமாக விரிவாக அங்காங்கே நிழல் தருகின்ற மரங்களைப் போன்று நாட்டிலே எங்கும் இருக்கும். அங்கெல்லாம் தடைகள் என்பது வாராமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு என்ன பெயர்? சுகமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வேற என்னங்களுக்கு இருக்கிறது? மாடு இருக்கிறது, பசு மாடுகள் இருக்கின்றன, கன்று இருக்கின்றன, இரவை மாடுகள் 10-15 இருக்கின்றன, வீடு இருக்கிறது, அழகான ஒரு வீடு, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் திருமணத்தை ஏதோ செய்தோம், எல்லோரும் ஆங்காங்கே சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பேரன்மார்கள் பிறந்திருக்கிறார்கள், அவர்களையும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம். பேர்த்தி பேத்தி என்கிறவர்கள் இருக்கிறார்கள் பெண்களுக்கு, அவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயதானவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், நடக்க முடியாத நிலையிலே இருப்பவர்கள், துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம். அந்த உதவி என்பதுதான், வீட்டிலே செய்வதும் உதவிதான், நாட்டிலே செய்வதும் உதவிதான், வேறு பெரிய இடங்களிலே செய்வதும் உதவிதான். வயோதிகர்களுக்கு வீட்டிலே செய்வது உதவி என்பது இல்லாமலா இருக்கும்? இருக்கும், அதை நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். அந்த உதவி செய்வது என்பது இருக்கிறது பார்த்தீர்களா? அதற்கெல்லாம் ஒரு பெரிய பலன். பிரதோஷம் நீங்கினால்தான் இவைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் செவ்வனே அழகாக சிறப்பாக ஒன்றுகூல விடாமல் நன்றாக நடக்கும். இல்லையென்றால் ஆங்காங்கே ஆங்காங்கே சிற்சில இடங்களில் இருக்கும், பற்பல இடங்களில் இருக்காது. பற்பல இடங்களில் இருக்கும், சிற்சில இடங்களில் இருக்காது, மாறிவிடும். வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கும். இதைத்தான் மனிதன் வருத்தப்படும் போது என்ன சொல்லுகிறான்? வாழ்க்கை அப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் தெய்வீகத்தில் இதை பார்த்தால் அதை மட்டும் சொல்லிவிடுவேன், இதெல்லாம் தெரியும். இன்றைக்கு நான் பாடியது 2-3 தேவாரங்கள் தான்.
பல பேருக்கு தேவாரங்கள் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்தாலும் கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருந்தாலும் இப்பொழுது சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். சைவ சமயத்திற்கு மிகவும் பெருமையினை சேர்த்து கொண்டே இருந்த வாழ்க்கையை அதற்காகவே அர்ப்பணித்து சென்று இறைவன் திருவடி நிழலை அடைந்தவர்கள் எத்தனையோ சிவனடியார்கள். சிவாலயங்களில் அவர்களுக்கு 63 என்று சொல்லப்படுகின்றன, உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவினுடைய ஆலயங்களில் 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், இவர்களையும் தெரியும். அடியார்களை பார்ப்பது என்பது தேவாலயங்களில் எல்லாம் விக்கிரகங்கள் இருக்கின்றன, பார்க்கிறீர்கள். நீங்களும் அடியார்கள் தான். இந்த அடியார்களுக்கு, அடியார்களாகிய உங்களுக்கு பெருமையை சேர்ப்பது யார், யோசித்து பாருங்கள். நீங்கள் கல்விமானாக இருந்தால் உங்களுடைய கல்வி உங்களுக்கு பெருமையை சேர்க்கிறது. இந்த பிள்ளை சென்னை ராஜ்யத்திலேயே முதல்வனாக வந்திருக்கிறான், முதலாக படுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெருமையை யார் உங்களுக்கு கொடுத்தார்கள்? நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற, நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்விதான் உங்களுக்கு தந்தது, உங்களுக்கு உதவி செய்தது. தேசத்திலே கல்வி உதவி செய்கிறது மனிதனுக்கு, பெண்ணுக்கும் ஆணுக்கும். இது வேண்டும், இதை செய்து கொள்ள வேண்டும். இதனால் மனதிலே உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? சந்தோஷம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வெளிநாட்டுக்கு போகிறீர்கள், அது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய பரிசு. உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய சம்பாதிக்கிறீர்கள், பணம் சேருகிறது, சேர்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அது வேண்டும், தாய்க்கும் தந்தைக்கும் மற்றவர்களுக்கும் அது உதவியாயிருக்கிறது, உங்களுக்கும் பேருதவியாயிருக்கிறது, திருமணம் ஆவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. பணம், செல்வி என்பது, செல்வம் என்பது வேண்டும். அந்த செல்வத்தை நீங்கள் தேடிக்கொண்டீர்கள், அது உங்களுக்கு பெருமையை எப்படி தேடித்தந்தது? செல்வம் எப்பொழுது பெருமையை தேடித்தரும்? கல்வி உங்களுக்கு, நீங்கள் நேர்த்தியாக படிக்கும் பொழுது அந்த கல்வி உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். இவன் பிரமாதமாக படித்தான் அப்படின்னு முதிரை போடும். அதுபோல கையிலே நிறைய செல்வம், பைசா அதிகம் சேரும் பொழுது அந்த செல்வம் உங்களுக்கு எப்பொழுது பெருமையை சேர்க்கும்? தர்மம் செய்தால்தான் சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. தர்மம் கேட்கிறானே இவன் என்று என்ன எண்ணாடுகிறீர்கள்? நான் தர்மம் கேட்கவில்லை, மறைவாக சொல்லுகிறானே இவன் கோயிலுக்கு கொடு என்று எண்ணாதீர்கள். வேண்டாம், அதையெல்லாம் எப்பொழுதும் கேட்கவில்லை. கிடைத்தால் வாங்கிக் கொள்வார்கள், அது வேறு விஷயம், அதை நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கேட்பது இல்லை என்பதுதான் உறுதி. எது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரவர்களுக்கு தெரிந்த முறையிலே இந்தியாவிலே உள்ள தெய்வங்களுக்கு, கோயில்களுக்கு எப்படியோ தர்மங்களை செய்து அந்த கோயில்களை எல்லாம் தர்மத்தினால் விளக்க வைக்கிறார்கள். இதில் நீங்கள் அந்த கடைசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது, தர்மத்தினால் விளக்க வைக்கிறார்கள். விளக்கமாக பேசுவது என்பது என்னுடைய ஆன்ம தர்மம். நான் பேசுவது உங்களுக்கு விளங்காமல் போய்விட்டால் நான் என்னுடைய ஆன்மாவிற்குள் இருந்து அதை தொட்டு நான் விரிவுரை செய்யாமல் தெரியாமல் இருந்து விட்டேன் என்ற பொருள். அந்த அளவுக்கு எனக்கு சைவ சமயத்தை பற்றி தெரியாது. யாரோ ஒருவர் கோயிலே விபூதி பூசி கொண்டிருக்கிறார் என்பதிலே ஒரு ஆசை வந்தது, விபூதி திருநீர் பூசிக்கொண்டேன். யாரோ ஒருவர் சிவனடியார் போன்று இருக்கிறார், நல்லதுதான், நாமும் அப்படி இருக்கலாமே என்று சிவாலயத்திற்கு வரும்பொழுது அந்த வண்டம் வந்தேன். அதெல்லாம் வாஸ்தவம்தான். ஆனால் யாரோ ஒருவர் பேசினார் என்பதை போன்று என்னால் சைவ சமயத்திற்கும் அல்லது சைவ சமய நூல்களுக்கும் சிவத்தை பற்றி சொல்லுகின்ற நூல்களுக்கும் புதியதாக ஒரு சிந்தனை செய்யாமல் ஒரு பெரிய தடை இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயா, என்னை பொறுத்தவரையில் அது உண்மைதானே, அது பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை பகவான் தான் நீக்குவான். அதனால தான் நான் சொன்னேன், பகவான் கடவுள் பக்தி என்பது வேண்டும். இங்கிருந்து தான் சின்ன பிரச்சாரம், வேற ஒன்றும் செய்யல. பகவத் பக்தி வேண்டும், கடவுளிடம் பக்தி வேண்டும். துன்பம் வரும் பொழுது அதீதமான பக்தி வரும். இப்பொழுது இருக்கின்ற பக்தியை காட்டிலும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை விட்டால் அந்த தண்ணீரினால் அந்த பாத்திரம் ரொம்பி விடுகிறது. அதற்கப்புறம் மீண்டும் தண்ணீரை ஒருவன் விட்டுக்கொண்டே இருந்தான், அப்பொழுது கீழே இருக்கின்ற தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பாத்திரம், விட்டுக்கொண்டிருக்கின்ற தண்ணீரை எல்லாம் கீழே வழிய விட்டு மண்ணில் தள்ளிக்கொண்டே இருந்தது. அப்படி பாத்திரத்திலிருந்து வெளியே வந்து மண்ணில் விழுந்து அப்படி வீணாய்போகின்ற பெருக்கெடுக்கின்ற தண்ணீரை போன்று இருக்கின்ற பக்திக்கும் ஞானத்திற்கும் அதீத ஞானம், அதீத பக்தி என்று பெயர். இந்த அதீத பக்தியும் அதீத ஞானமும் பகவான் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது வரும்.
முதலில் பக்தனாக ஆக்கி விடுவான் உங்களை. ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறிவிடும். அதற்கு ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன். அதனால தான் முதல்ல நான் உங்களுக்கு பண்ண குற்றாயின்னவாறு விளக்ககலீர் கொடுமை பல்ல செய்தன நான் அறியேன். இது யார் பாடினார்? 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்து இறைவனை நேரடியாக பார்த்து சிவபெருமானை பார்த்து பகவானே அவருக்கு திருடாவுக்கு அரச என்று பெயர் வைத்து 95 ஆண்டுகள் வரை நீ கஷ்டப்பட்டு முழங்காலால் நடந்து நடந்து இந்தியாவை மூன்று முறை வலம் வந்து என்னுடைய திருக்கோயிலில் பாடிப்பாடி மகிழ்கின்றாயே. ஒரு சமயம் நீ திருவிழிமிழலில் என்னை பார்த்து கேட்டாயே, சம்பந்த பெருமானுக்கு மட்டும் சீக்கிரமாக கைலாய பதவி கொடுத்தாயே, பகவானே இந்த வயோதிகனின் மீது உனக்கு என்ன கோபமா? நான் இத்தனை ஆண்டுகள் கைகால்களை எல்லாம் தேய்த்து தேய்த்து கொண்டு வர வேண்டுமா? ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாய்? நான் உன்னை குற்றம் சாட்டி ஒரு குறிப்பு காட்டவில்லை சிவனே. நான் செய்த கர்மம் என்ன? என்னுடைய கர்ம பலனை நான் அனுபவிக்கிறேன் என்று இந்து சமயத்தில் சொல்லப்படுகிறதே, அந்த கர்ம பலனைத்தான் அனுபவிக்கிறேன். அதை தெரியும். ஆனாலும் பகவான் மனிதனை விட வலிமையானவன். சிவபெருமான் மிகவும் வலிமையான கடவுள். நீ வலிமையான சோமாஸ்கந்த மூர்த்தி அல்லவா? உன்னை கண்களால் பார்க்கலேன். உன் வலிமை எங்கே? என்னதான் பாடினாலும், என்னதான் பிரமாதமாக பேசினாலும், என்னதான் பெரிய பெரிய நூல்களை எல்லாம் எழுதினாலும், எவ்வளவுதான் பட்டங்கள் பெற்றாலும், மனிதன் என்பவன் படைத்த ஆண்டவனுக்கும் ரொம்ப எளியவன் அல்லவா? இந்த எளியவன் செய்த குற்றத்தை குற்றம் என்று சொல்லி, அதை ஒரு கர்மம் என்று சொல்லி, அந்த கர்ம பலத்தை தான் பலனைத்தான் நீ அனுபவிக்கிறாய் என்று ஒரு சமாதானத்தை இந்த சமயத்திற்குள் வைத்திருக்கிறாயே. நான் கோபப்படவில்லை, ஏன் இப்படி செய்தாய்? அந்த சமயத்திலே பாட்டு வருகிறது அவருக்கு, குற்றாயினவாறு. அந்த காலத்தில் 8வது நூற்றாண்டுல எல்லாம் வயிற்று வலி வந்தா போவாது. இவருக்கு வந்த வயிற்று வலி ரொம்ப கொடுமையான வயிற்று வலி. இப்போ அப்பெண்டிக்ஸ் சொல்றாங்களே, அது வந்துட்டு அவருக்கு. அப்பெல்லாம் ஆபரேஷன் கிடையாது, டாக்டர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி உணர்ந்து அதை சொல்ல மாட்டார்கள். என்னமோ சமயம் என்னமோ விஷயத்தான் வந்துடுது அப்படிம்பாங்க. சுற்று இருக்கிறவர்கள்லாம் என்ன சொல்லி வர்றாங்க, கண் போட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அப்படியா, சுற்று போட்டுக்கங்க, கற்பூரம் கொண்டாங்க, வயிற்று வலி தாங்கலைங்க, செஞ்சா செய்யுங்க, புஷ்பிக்கா சுற்றி போட்டு உடைச்சிருங்க அப்படிம்பாங்க. எதையோ காட்டி சொல்லும் பொழுது மனம் சமாதானம் அடைகிறது, தட்டி கொடுக்கும் பொழுது மனம் சமாதானம் அடைகிறது. சீக்கிரம் செய்கிறா சரியா போயிடுங்க, என்னங்க ஒன்றும் இல்லைங்க, இது ஏதோ கொஞ்சம் வலிக்குது அவ்வளோதான், பயப்படுத்து தூங்க சரியாக போயிடுங்க அப்படின்னு அன்பான சில வார்த்தைகள் தூரத்திலிருந்தே சிலர் சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மதர தெரசா என்ன பண்ணினார்கள் உங்களுக்கு தெரியும். அது நம்மால் பண்ண முடியாத அது வேறு விஷயம். ஆனால் தூரத்திலே இருக்கின்ற எத்தனையோ பேர் யாருமே வரமாட்டார்கள் என்கின்ற அந்த வழியாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்களே பக்கத்தில் அருகாமையிலே போய் என்ன செய்தார்கள்? சிலுவையை பார், சிலுவையை நம்பு, அதிலே நமக்காக உயிரை விடுத்தவன் இருக்கின்றான், நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? துன்பம் என்பது இருக்கிறது, அதோ ஒரு எதிரிலே தெரிகின்ற அந்த சிலுவையில் உள்ளவன், அவன் பட்ட துன்பம் உனக்கு தெரியாதா? கையிலே ஆணி அடித்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், அவ்வளவு பெரிய துன்பத்தை பட்டான். அதுபோலதான் அப்பா துன்பம் என்பது என்று பலவாறாக சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டு தூங்கிவிட்டான் பல பேர், தூங்கிவிட்டார்கள் பல பெண்கள். அப்படியே நோயினை மறந்து தூங்கினார்கள். அவர்களுக்கு எல்லாம் தர்ப்பத்தினை செய்து கல்கத்தாவில் இருந்து பல நாள் வாழ்ந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளையர் அவர்கள், தெரியும் உங்களுக்கு, அம்மையார் அவர்களே இருந்தார்கள். அதுக்கப்புறம் உலகிலேயே பார்த்து அதிசயப்பட்டு அகில உலகத்திலே உள்ளவர்கள் எல்லாம் எல்லா நாடுகளும் ஆச்சரியப்பட்டு பார்த்து இந்த அம்மையாருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி உலக நாடுகளிலே அவருக்கு நோபல் பரிசு பெற்றவர். சாதாரணமாக அந்த நோபல் பரிசு பெற்ற அந்த படத்தை எல்லாம் அப்படியே அவருடைய தர்மத்துக்கு அப்படியே போட்டு விட்டார். அந்த தர்மம் அப்படி இப்படி எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மையாருக்கு கிறிஸ்தவ மதத்திலே ஒரு பெரிய இடம் கிடைத்தது. எப்பொழுதும் குற்றம் சொல்லுவர்கள் இருப்பார்கள், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களை குற்றம் சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காகத்தான் இப்படியெல்லாம் படுத்துக்கொண்டு இருக்கிறவர்களிடத்திலே போய்
வேறு சமாதானம் சொல்ல வேண்டியதுதானே. யேசுநாதரை பற்றி அங்கே சொல்லுவானேன், சிலுவை வைப்பார் என்று சொல்லுவானேன், சிலுவையை அங்கே நட்டு வைப்பானேன், இதெல்லாம் செய்வது எதற்காக அப்படின்னு சொன்னார்கள். இருக்கும் எல்லா இடத்துல எல்லாம் சொல்லுவார்கள், இல்லாமல் இருக்காது. அதையெல்லாம் நான் வந்து எது நியாயம் எது நியாயம் இல்லை என்றெல்லாம் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் செய்தார்கள். அப்படி அது அன்பு காட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம். அன்பு என்பது ஒரு உணர்வு, அது மனதிலிருந்து வரும். மனமது செம்மையாக ஜெந்தி மந்திரம் ஜபிக்க வேண்டாம். திருமூலர் என்று சொன்னார், ஒருமுறை சிவாய நம என்று சொன்னால் போரும், மனம் அந்த மந்திரத்தை தொடாத பொழுது 108 முறை சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் ஜபிக்கிறார்கள். 108 முறை சொல்லுவது தவறல்ல, என்றாவது அந்த 108 முறை சொன்னதற்கு உங்கள் அருகாமையிலே உங்களுக்கு தெரியாமல் வேறு உருவத்தில் இருக்கின்ற பகவான் உங்களுக்கு உதவி செய்வான். அதனால்தான் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜபம் என்பது ஒரு பெரிய யோகம். இந்த யோகத்திலே ஈடுபாடு வர வேண்டும் என்றால் புண்ணியங்கள் இருந்தால்தான் ஈடுபாடு வரும். பக்தி என்பது புண்ணியம் இருந்தால்தான் பக்தி வரும். இந்த புண்ணியம் என்றால் என்ன சொல்லுகிறேன் பாருங்க. அதாவது இந்த புண்ணியம் என்பது நன்மைகள் என்று பெயர். நன்மைகள் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழிலே புரிகிறது, ஆனால் மனதிலே ருச்சியாக வாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. பார்த்தீர்களா என்ன நன்மைகள்? எல்லாமே நன்மைகள் தான், புரியவில்லையே சுவாமி அப்படின்னா. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க வழியில, ரோட்ல யாரோ ஒருவர் ஓடி வந்தார், பக்கத்திலே ஒரு பெரிய கொய்யா மரம் இருந்தது, நிறைய கொய்யா பழங்கள் காய்த்து குலுங்குகின்றன. ரெண்டு கொய்யா பழத்தை பறித்தான் ஒருவன். பழங்கள் அது, ஒரு கொய்யா பழத்தை கொண்டு வந்து, ஐயா இதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தான் கொடுத்தேன். சரி என்று வாங்கி கொண்டார். அந்த கொய்யா பழத்தை தண்ணீர் விட்டு கழுவினார், சுத்தம் செய்து விட்டு அதை வாயிலே வைத்து கெடுத்து சாப்பிட்டார். ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவதற்கு எவ்வளவு நிமிஷம் பிடிக்க போகிறது? ஒரு 3/4 நிமிஷத்தில் சாப்பிட்ருவீங்களா? 1 நிமிஷத்தில் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு 5 அடி நடந்து போகிறதுக்குள்ள ஒரு திருப்தி வருகிறது, மனதிலே திருப்தி வருகிறது. அப்பா இந்த கொய்யாப்பழம் நல்லா தான் இருக்கு, ருச்சியாக இருக்கு, நல்ல கொய்யாப்பழம். இந்த நல்ல கொய்யாப்பழம் என்பது புண்ணியம். புண்ணியம் என்பது திருப்தியை தரும். திருப்தியை தருகின்ற வேலைகள் செய்தால், திருப்தியை தருகின்ற வேலைகளை செய்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் பகவானிடத்திலிருந்து. அதற்கு புண்ணியம் என்று பெயர். ஆங்கிலத்தில் இதற்கு குட் டீட்ஸ் என்று பெயர், நல்ல செயல்கள். தீய செயல்களை பற்றி நான் நினைப்பாரேன், அது தேவையில்லை. நல்ல செயல்கள், இந்த நல்ல செயல்கள் என்பது இருக்கிறது பார்த்தீர்களா, அவைகள் குட் டீட்ஸ். இதுபோல உலகம் என்கின்ற இந்த பெரிய உலகத்திலே மக்களாகிய நமக்கு எல்லாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் தெய்வீகத்தில். என்ன பெயர்? பாத்திரம். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் மகளிர் எல்லோருமே நீங்கள் அனைவரும் நல்ல பாத்திரங்கள், சத்பாத்திரங்கள் என்று இதற்கு பெயர். பாத்திரம் என்றால் என்ன? உடனே நீங்கள் தர்க்கம் பண்ண வரலாம், புத்தி இருக்கிறவங்க தர்க்கம்தான் பண்ணணும். என்ன சொல்லுவீர்கள்? பாத்திரம் என்பது எப்பொழுது வந்தது ஐயா? அதை ஏன் நீங்கள் பேசுகிறீர்கள்? ஆதிகாலத்திலிருந்து இருந்ததா என்ன? பூமியிலிருந்து உலோகத்தை மனிதன் எப்பொழுது கண்டுபிடித்தானோ அப்பொழுது பூமியிலிருந்து உலோகத்தை தோண்டி எடுத்தான், அந்த உலோகத்தை கரைத்தான், சூடாக்கினான், அதை பாத்திரமாக செய்தான். உலோக பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இப்படி பாத்திரங்கள் எல்லாம் வந்தன. இவைகளெல்லாம் உலோகங்கள் தானே. இந்த உலோகங்கள் கிடைத்த பின்புதானே பாத்திரம் மனிதன் செய்திருக்க முடியும். அப்பொழுது இது எப்படி சைவ சமயத்திற்கும் வைணவ சமயத்திற்கும் உதவும்? மனிதர்கள் எல்லாம் பாத்திரங்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா, உடனே நீங்க என்ன சொல்லணும்? அதற்கு முன்னே பாத்திரம் இல்லாமல் மனிதன் இல்லை. இந்தியாவில் உலோக பாத்திரங்கள் செய்யாத பொழுது, கண்டுபிடிக்காத பொழுது, அதற்கு முன்னே பல லட்சம் வருஷங்களாக இருந்த மக்கள் எல்லாம் பாத்திரங்களே இல்லாமலா இருந்தார்கள். வீட்டிலே மட்பாத்திரங்கள் வைத்திருந்தார்கள். மட்பாத்திரங்கள்னா என்ன? சட்டி, பானை, மடக்கு, இதெல்லாம் தானே வீட்டில் வச்சிருந்தாங்க. இந்த பானைகளிலே அவர்கள்
எந்த பொருளை வாங்க வேண்டுமோ அந்த பொருளை வாங்கி கொண்டு போவார்கள். மட்பாத்திரங்களாக இருந்தாலும் பாத்திரங்கள் தான், உலோக பாத்திரங்களாக இருந்தாலும் பாத்திரங்கள் தான், தங்க பாத்திரங்களாக இருந்தாலும், மகாராஜாக்கள் உபயோகப்படுத்துகின்ற பாத்திரங்களாக இருந்தாலும், வெள்ளி பாத்திரங்களாக இருந்தாலும் பாத்திரங்கள் தான். அதனால மனிதனுடைய உடம்பு பாத்திரம் என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய உடம்பும் என் உடம்பும் பாத்திரம். இந்த பாத்திரம் உபயோகப்பட வேண்டும். இது என்னன்னு நினைச்சா தான் தனியா இருக்கும்போது யோசனை வரும், ஆஹா கட்டாயம் பக்தி வரணும். இனிமே சாமியை பத்தி ஊர்ல யார் எப்படி பேசினாலும் நம்ம பேசக்கூடாது. நியாயம்தானே இவர் கேட்கறது. நம்ம எல்லாம் பாத்திரம் தானே, பாத்திரம் உபயோகப்பட வேண்டும் அல்லவா? பாத்திரம் கிடைச்சாச்சு, பாத்திரம் உபயோகப்படும் நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாத்திரம் உபயோகப்படாமல் இருந்தால் எப்படி? ஒரு பாத்திரம் கையில இருந்தது, அதை காலையிலே வீட்டிலே கொண்டு போய் வெளியிலே வைக்கிறார்கள். பால்காரர் வருகிறார், அதுல 4 லிட்டர் பால் விட்டுறாரு. அந்த 4 லிட்டர் பாலை அது தாங்கி கொண்டு வருகிறது. அதற்கு என்ன பெயர்? சத்பாத்திரம். வெளியிலே இருப்பது பாத்திரம், உடம்பு என்ற பாத்திரமாகும். உள்ளே இருக்கிற பாலுக்கு சத் என்று பெயர். சத் என்றால் மிகவும் உயர்வாக கருதப்படுகின்ற ஒரு பொருள். பால் என்பது உயர்வாக கருதப்படுகின்ற பொருள். இந்த பாலை எதிலே நீங்கள் பிடித்துக் கொள்ளுவீர்கள்? பாத்திரம் இல்லாமல் பிடிக்க முடியுமா பாலை? பசுமாடுகளுக்கு வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாலும், அதை கறக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாலும், பாத்திரமே கண்டுபிடிக்கலன்னா எப்படி பாலை கறந்து எடுத்து கொண்டு வருவீர்கள்? பாத்திரம் வேண்டும் அல்லவா? பசுமாடு இருந்தால் மட்டும் போராது, பாத்திரம் வேண்டும். பூமியிலே சத்து விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம், கோயில்களிலே எவ்வளவோ சத்து விஷயங்கள் இருக்கலாம், எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஞானிகள் சத்து விஷயத்தை சொல்லலாம். அதை வாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு உடம்பு வேணுமே. அந்த உடம்புக்குள்ளே இந்த சத்துங்கிற விஷயத்தை கொண்டு போய் பகவான் வைக்கிறான். வைக்க வேண்டுமே. எப்பொழுது வைக்கிறான்? பிரதோஷ காலத்திற்கு வந்தால் உங்களை அறியாமல் சிவபெருமான் சத்து என்கின்ற நல்ல விஷயத்தை, நன்மைகளை பாத்திரமாகிய உங்களுடைய உடம்பிற்குள் வைக்கிறான். அப்பொழுது நீங்கள் எல்லாம் சத்பாத்திரமாக மாறிவிடுவீர்கள், மாறிவிடுகிறீர்கள். காலி பாத்திரமாக இருந்த மனிதன் கோயிலுக்கு அதனால் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். கஷ்டப்படுத்தல, இது ஒரு முறை, சிந்திக்கின்ற முறை. எல்லா படிப்பிலும் சிந்திக்கின்ற பல முறைகள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல தெய்வீகத்தை சிந்திப்பதற்கு பல முறைகள் இருக்கும் அல்லவா? அதுபோலதான் இது. நீங்கள் காலி பாத்திரமாக இருக்கின்ற வரை நீங்கள் தேசத்திற்கு உபயோகப்பட மாட்டீர்கள், தெய்வீகத்திற்கு உபயோகப்பட மாட்டீர்கள். தேசத்திற்கு உபயோகப்பட்டிருக்கிறீர்களா? வீட்டிற்கு, சொந்த வீட்டிற்கு உபயோகப்பட்டிருக்கிறீர்களா? மனைவிக்கு உபயோகப்பட்டிருக்கிறீர்களா? கணவனுக்கு உபயோகப்பட்டிருக்கிறீர்களா? சகோதரர்களுக்கு எப்படியாவது உபயோகப்பட்டிருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு காலத்தில் அவன் கெட்டவனோ நல்லவனோ எப்பாவது காலால் எட்டி வச்சுட்டோமா? அதெல்லாம் வேற விஷயம். எப்போ யாரா இருந்தாலும் என்ன, 100 வயசானா எல்லாரும் போயிட போறான். அப்புறம் இதே பேச்செல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியுமா? எப்போ என்ன அடிச்சான்? அதெல்லாம் இல்லை. மன்னிப்பது என்பதுதான் மிகவும் உயர்ந்தது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்குது? ஃபர்கிவ்னஸ்ங்கிறது இருந்தால்தான் மனுஷன் ரொம்ப நல்லவனாவான். கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து என்ன? மன்னிப்பது என்பது தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு உத்தரவாதமான வாக்கியமாகும். இந்த எழுத்தை நான் எப்பொழுதும் மறக்கவில்லை. உங்களிடத்தில் யாரும் மன்னிப்பு கேட்க வராமல் இருக்கலாம், நல்லது, கவலைப்படாதீர்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் அகப்பட்டுக் கொண்டு விட்டால் நீங்கள் அவரை மன்னிக்கின்ற முறையில் இருந்தீர்களே ஆனால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டால் தான் தேவன் உங்களை பரலோகத்திலிருந்து கவனிப்பான். அவனிடத்திலிருந்து உங்களுக்கு புண்ணியம் உங்களுடைய பாத்திரத்தில் விழும். இவன் போய்விடுவான். இவன் இன்று வந்தான் போனான் வேறு இடத்திற்கு, நாளை இன்னொரு மனிதன் வருவான், அவன் போவான். மென்மே கம் அண்ட் மென்மே கோ அப்படின்னு சொன்னார் ஷேக்ஸ்பியர். மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஒரு நாடகத்தை ஒருவன் ஒரு மேடையில் போட்டால் அந்த நாடகத்தில் 10 சீன் இருக்குன்னா 20 நடிகர்கள் பாத்திரங்களாக இருந்தால் எல்லா நடிக்கின்ற பாத்திரங்கள் எல்லாம்
சில பாத்திரங்கள் முதல் சீன்ல வரும், சில பாத்திரங்கள் அஞ்சாவது காட்சியில வரும், சில பாத்திரங்கள் கடைசி காட்சியில வரும். எல்லா பாத்திரங்களும் எல்லா காட்சியிலையும் வரும் வரும் வரும், போய்விடும். எப்பொழுதும் அந்த காட்சி இருந்து கொண்டே இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது. எப்பொழுதும் அந்த பாத்திரம் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்க முடியாது. இப்படி ஆங்கில தேசத்திலே பிறந்த ஷேக்ஸ்பியர் நாடகங்களை எழுதுகிறார், வேறொன்றும் இல்லை. அவர் உள்ளூர் நாடகங்களை எழுதுகிறார். அந்த நாடகத்திலே அவர் தத்துவங்களை அப்பப்ப அங்கே வைத்து எழுதியதனால் உலகத்திலே அவர் பெரும் பேறு பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய நாடகத்தை எழுதுகின்றவர் ஷேக்ஸ்பியர் என்று அவரும் சொல்லுகிறார். பாத்திரம் பாத்திரம் போன்றுதான் நான். இந்த ஷேக்ஸ்பியர் என்கின்றவன், இந்த பாத்திரம் எத்தனை நாள் இருக்கப் போகிறது, இந்த பாத்திரம் எத்தனை நாள் உபயோகப்படப் போகிறது என்று மட்டும் நினை என்று சொன்னான். இந்த பாத்திரம் எத்தனை நாள் உபயோகப்படப் போகிறது என்று நினை, அப்பொழுதுதான் உனக்கு மனித தன்மை என்பது உன்னிடத்திலிருந்து வெளியே வரும். நீங்கள் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை. மனித தன்மை வெளியிலே வந்தால்தான் பகவத் தன்மை உள்ளே போகும், சிவத்தன்மை உள்ளே போகும், மகாவிஷ்ணுவுடைய தன்மை உள்ளே போகும். இது உண்மை சத்தியம் என்பர்களே. அதனால்தான் பகவான் சொன்னான், இந்து மதத்திலே சொன்னான், நாம் எல்லாம் பாலை வாங்கிய பாத்திரத்தில் இருக்கின்ற பாத்திரத்தை போன்று வாழ்க்கையிலே நம்முடைய உடம்பு தெய்வீக கருத்துக்களை வாங்கி உள்ளே வைத்துக் கொண்டு விட்டது. அதனால் சத்பாத்திரங்களாகிவிட்டோம். எப்பொழுது சத்பாத்திரங்கள் ஆவீர்கள் தெரியுமா? பகவான் ஒரு விஷயத்தை உங்கள் தலையிலே வைக்கும் பொழுது. மனிதன் தலையிலே வைத்தால் அவனால் தலையிலே மட்டும்தான் வைக்க முடியும். எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற, காண்பித்து தருகின்ற, எழுதி தருகின்ற, நீங்களாக படித்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய பாத்திரம் என்ற மண்டையிலே எவ்வளவு தூரம் போகும்? எப்பேற்பட்டவருக்கும் கழுத்து வரைதான் போகும், இதுக்கு கீழே போகாது என்று இந்து மதம் சொல்லுகிறது. அதனால்தான் கல்வி மட்டும் இருந்தால் போதாது, கடவுளும் வேண்டும். கடவுள் வைக்கின்ற பொருள் தலை என்கின்ற பாத்திரத்திற்குள் வைத்தவுடன் அது தலைக்குள் போகும், இரண்டு கண்களுக்குள் போகும், நாசித்வாரங்களுக்குள் போகும், இரண்டு காதுகளுக்குள் போகும், நாக்கினில் போகும், கழுத்தினில் போகும், புஜங்களில் போகும், வயிற்றில் போகும், மார்பினில் போகும், கை கால்களில் போகும், நகங்கள் வரை போகும், உடலெல்லாம் போகும். நனைந்து நனைந்து தேனாகி தேனிலே நனைந்து நனைந்து சிவாய நம என்று சித்தித்திருத்தேன், அபாயம் ஒன்றுமில்லை என்று சொன்னவர் அனுபவ வார்த்தைகள். பாத்திரத்தில் சிவத்தை வைத்தார், உடல் என்ற பாத்திரத்தில் சிவத்தை வைத்தார், உடல் என்ற பாத்திரத்தில் மகாவிஷ்ணுவை வைத்தார். சத்பாத்திரமாக மாறிவிடுவார்கள். இந்த சத்பாத்திரமாக மாறிவிட்ட பின்பு மட்பாண்டம் என்கின்ற பாத்திரமாக இருந்தால் என்ன, உபயோகப்படுகின்ற பாத்திரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதனால் நீங்கள் எல்லாம் இந்த பிரதோஷ காலத்தில் வந்து கலந்து கொண்டு விட்டதனால் இங்கு உட்கார்ந்திருக்கின்ற ஆண்களும் பெண்மணிகளும் மகளிரும் மற்றவர்களும் சத்பாத்திரங்கள் ஆகிவிட்டீர்கள். பகவான் உங்களுக்கு கட்டாய உதவி செய்யாது, இது உண்மை. உங்கள் தலைக்குள் போற விஷயம் உங்கள் உடம்பெல்லாம் பரவி விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் தெய்வீகம். தெய்வீகம் உடலெல்லாம் போகணும், தலையில் மட்டும் போனால் போகாது. தலையில் மட்டும் நமது தெய்வீகம் இருந்தால், நீங்கள் ஊரிலே உள்ள மகாஞானிகளை எல்லாம் பாருங்கள், அவள் கடைசி வரை அவர்கள் ஞானிகளாகவே இருந்ததற்கு காரணம் என்ன? தலையில் மட்டும் அவர்களுக்கு, தலைக்குள் மட்டும் அவர்களுக்கு தெய்வீகம் செல்ல இல்லை, உடம்பு முழுமையுமாக சென்று விட்டது என்பதனால்தான் கடைசி காலம் வரை துறவிகளாயிருந்தார்கள். கடைசி காலம் வரை தெய்வீகத்திலேயே இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே கிடைக்கின்ற மடம் என்பதும் பூஜைகள் என்பதும் யாராவது கொடுக்கின்ற படம் என்பதும் துணிமணிகள் என்பதும் இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவா அதிகமா யாரோ தூக்கி தூக்கி போடுகின்ற விஷயங்களை போன்றதுதான் என்பர்களே. அதிலே நீங்கள் ஒன்றும் பெரிய மனதை வைக்காதீர்கள். பெரிய படக்காரனுக்கு 10 கார்கள் இருப்பதை போன்று யாரோ சில மகான்களுக்கு நிறைய படம் இருக்கலாம், அவ்வளவுதான். அது பூமியிலே அவர்கள் ஏதாவது படங்கள் அவைகளை இவர்கள் கட்டிக்கொள்ள பயன்படுமே ஒழிய அவர்கள் சத்பாத்திரமாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் யோசியுங்கள்.
அப்பொழுதுதான் மகான்களிடத்தில் கூட பக்தி வரும். மகான்கள் அத்தனை பேரும் சத்பாத்திரங்கள். இதுபோல சத்பாத்திரங்களாக ஆன பின்பு இது உபயோகப்பட்ட பாத்திரம், அப்பதான் உங்களுக்கு திருப்தி வரும். உங்களுடைய உடம்பு எப்படி உபயோகப்பட்டதோ தெய்வீகத்திற்கு நீங்க தான் சொல்லணும். சிவனுக்கு எப்படி உபயோகப்பட்டதோ நீங்க தான் சொல்லணும். இது இந்த மாதிரி இந்த லெக்சரை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்க, ஒரு நாளும் நீங்கள் இந்த பூஜையை விக்கிரகத்தை அவனோ பற்றானே அது இது இதெல்லாம் உங்களுக்கு அது குறைவாக தொடவே தொடாது. அடாடா அவன் சத்பாத்திரமா இருக்காரு, என்னால இருக்க முடியலையே, எவ்வளோ வேலைகளுக்கு பத்திர மத்தியில அவன் சத்பாத்திரமாக இருக்கானே, நான் வேற வேலையில் தானே இருக்கேன், இந்த வேலை கொஞ்சம் கூட படலையே, உபயோகப்படாமல் இருக்கிறேனே, தேசத்திற்கு உபயோகப்படாமல் இருக்கிறேனே, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் உபயோகப்படுகிறேன், அதுபோல சுவாமிக்கு உபயோகப்படாமல் இருக்கிறேனே, அதுபோல ஞானிக்கு யாரோ ஒரு மகானுக்கு உபயோகப்படாமல் இருக்கிறேனே, என்னுடைய சர்வீஸா வந்த மகான்களுக்கு ஏதோ முறையிலே சேர்க்காமல் இருக்கிறேனே, எப்படியாவது சேர்ப்பீர்கள், அது ஒன்றும் நான் சொல்லவில்லை. யாருக்கு எந்த மதத்திலே உள்ள பெரியோர்களுக்கு சேர்த்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். சத்பாத்திரத்தில் ஈடுபடுகின்ற தன்மை என்று அதற்கு பெயர் ஆகும். இதுபோல இந்த உடம்பு என்பது ஒரு பாத்திரம், இது பகவானை கொண்டது. இது பாருங்க, இப்பொழுது என்னுடைய உடம்பு என்பது ஒரு பாத்திரம், அது மட்பாண்டம் போன்று இது போல, அது மண் செட்டி போன்றதோ என்னமோ, எவர் சொல்லவர் இல்லை போல். அதனால பாருங்க, கொஞ்சம் உபயோகப்படாமல் கொஞ்சம் உடைஞ்சு போச்சு பார்த்தீங்களா, அதுதான் அதுதான் துன்பத்தை எண்ண வேண்டும். உடைஞ்ச உடனே தான் அதிக பக்தி, அதீத பக்தி வரும். இப்போதான் எனக்கு கூட அதீத பக்தி வந்தது, அதீத ஞானம் அதை பேச ஆரம்பிச்சுட்டேன். என்ன மாணிக்க வாசகர் அப்பர் சுவாமிகள் சொன்னார், குற்றாயினவாறு விளக்கலீர். ஐயா 95 வயசாச்சு எனக்கு, இப்ப போய் தன்னாட்டில் நடந்தே கோயிலுக்கு போற எனக்கு, இந்த வயோதிகனுக்கு வயிற்றுல அப்பண்டிக்ஸ் வயிற்றுவலியை கொடுத்தீங்களே, அது எதுவா இருந்தாலும் என்ன, அது வந்து யமதர்மராஜன் நேரா வந்த உடனே ஒரு வலி வருமா எல்லாருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி ஏற்பட்டது என்று அந்த பாட்டுல தமிழ் பாட்டுல இருக்கு. கூற்றுன்னா யமன் குற்றாயினவாறு விளக்ககலீ, கூற்று போல ஒரு பெரிய வயிற்று வலியை வலியை இங்கு கொடுத்தீர்களே, அதை நீங்கள் விளக்கி அகற்றி அருள் செய்ய மாட்டீரா சிவபெருமானே என்று. அதனால துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் முன்பு செய்த புண்ணியம், அதான் நான் முதல்ல பேசினது. அதனாலதான் அவருக்கு நிறைய புண்ணியம் இருந்தது நாவுக்கரசருக்கு. துன்பம் என்பது வந்து வயிற்று வலியாக இருந்ததனால் அவரது துன்பமோ கூற்றுவனோ பாபமோ என்று எண்ணி பாடுகிறார். அதனால்தான் நால்வரிலே அப்பர் சுவாமிகளுடைய பாட்டுகள் எல்லாம் அனுபவ பாட்டுகள். கூற்று ஆயினவாறு விளக்ககலீர், கொடுமை பல செய்தன யானறியேன், ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதாவது கொடுமைகள் செய்திருப்பேன், இல்லை என்றால் தொடர்ந்து பிறந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தில், இந்த 8வது நூற்றாண்டில் அப்பர் சுவாமிகளாக பிறந்த இந்த தேகத்திற்கு இந்த துன்பம் பொறுப்பா, போன ஜென்மத்தில் செய்த பாபம்தான் இந்த மட்பாண்டத்திற்கு ஏற்பட்டதோ என்னமோ, மட்பாண்டமாயிருந்ததனால் தானே மண்பானையை யாரோ கீழே போட்டார்கள், உடைந்து விட்டதையா, அதில் தண்ணீரை எடுக்க முடியவில்லை, கஷ்டப்படுகிறேன். வேறு பல பேர் சத்பாத்திரமாக இருந்தாலும் புண்ணியம் நன்றாக செய்திருக்கிறார்கள், அதனால் எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கீழே போட்டாலும் சத்தம்தான் கேட்கிறதே ஒழிய அவர்களுக்கு எந்த துன்பமும் வரவில்லை. அதுபோல் நீங்கள் ஒன்று அனுபவிக்கணும். இதனால்தான் கர்மா என்பது, பல பேர் கீழே விழுகிறார்கள், இதை விட பெரிய இடத்துல இருந்து எத்தனை பேர் கீழே விழுந்திருக்காங்க. போன மாதம் பிப்ரவரி 21ஆம் தேதி காலையில் 6:30 தான் நான் கீழே விழுந்தேன். நான் கேட்கலாம் இல்லையா, ஏன் ஜனவரி மாதம் விழலாமே, பிப்ரவரி மாதம் விழுவானே, அதுதான் கர்மா. பூர்வ கர்மா இருப்பதனால் அந்த பூர்வ கர்மா டைம் வரும்போது பிப்ரவரியில் 21ஆம் தேதியில் அதிகாலையில் நீ விழுவாய், தலையிலே எழுதப்பட்டது, ஈசன் எழுதியது. அதனால்தான் இந்து சமயம் பூர்வ கர்மா என்பது இருக்கிறது. நீங்களும் இந்த கொஞ்சம் புத்தி இருக்கிறதுனால் நம்பாமல் இருப்பீர்கள். புத்தன் சொன்னான், புத்தி இருந்தால் சிந்திப்பான், அதனால் அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் புத்தியை நீ நேராக வைத்துப்பார், சிந்தனை அவனுக்கு போய்கொண்டே இருக்கும். அவர்கள் கடவுளை வைத்து சிந்திப்பார்கள், நான் புத்தியை மட்டும் வைத்தே சிந்திப்பேன் என்றுதான் புத்தன் சொன்னான். இப்ப
போட நீங்க நினைச்சு பாருங்க, போன வருஷம் நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம் இல்லையா, இதே பிசினஸ் தானே இருந்தீங்க, இதே ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதே மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இதே டிரான்சாக்ஷன் தானே. இப்ப பாருங்க நீங்க உங்க பிசினஸ் ரொம்ப பிரபாகமா இருக்கான். ஒவ்வொரு சீசன்லாம் வெளியூர்ல எல்லாம் பெரிய கம்பெனி திறந்துட்டு இருக்கீங்களா, பிஎம்டபிள்யூ கார் வந்து 3-4 வச்சிருக்கீங்களா, எப்படி போன மாசம் வந்திருக்கலாமே வரலையே, இந்த மாசம் தானே வந்தது. ஆனா ஒன்னு வச்சுங்க, இது புண்ணியத்தால் கிடைப்பது. அது சில சமயம் ஏதாவது நாலு பேர் தப்பு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். தப்பு சொல்லாத எப்பயும் இருக்க மாட்டாங்க, அது எங்கேயுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் எப்பவும் கிடைச்சது கிடைச்சது தான், கைவிட்டு போகாது, அதுதான் புண்ணியம். இன்னைக்கு ஊர்ல எல்லாருக்கும் கிடைச்சதெல்லாம் கையை விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கே தானவோ, எல்லாரும் ஏதோ இவ்வளோ விஷயங்கள்லாம் எத்தனையோ பேர் கையில் கிடைச்சிருக்கேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கையிலேருந்து கை விட்டு போயிட்டு தானே, அது ஒன்றும் இல்லை. யாரோ பார்த்தவன் அதோ ஏதோ அதோ அதோங்கிறான், இதோ 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 இதோன்னு என்டிடிவிலையும் போடுறான், அதனால உங்களுக்கு தெரியுது அவ்வளோதான். அதை பார் அதை பார் அதை பார் அவன் எடுத்து போகணும் போகிறான், எடுத்துன்னு போகிறான்னு யாரோ 4 பேர் வராப்பில் இருக்கு. அப்புறம் 2 கழிச்சு பார்த்தா அவர் பேரே இல்லை, அவர் 5 கழிச்சு பார்த்தா அவர் வேற எங்கேருந்தோ வரார், சிரிச்சுட்டே வரார். அப்படியா 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 என்னையா இந்த மனுஷன் எப்படி சிரிச்சுன்னு வரானே அப்படின்னா எல்லோரும் சிரிக்கத்தான் செய்வார்கள். பின்ன என்ன, கையில் இருந்தது போகாதுன்னு நான் தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு. அதுதான் பயம் கொஞ்சம் இருக்கும், அது வேறு விஷயம். அது பயம் தான் பாவம். அது என்ன பண்ணுறது, திடீர்னு கீழே விழுந்தால் எனக்கு கூட அடிபடுறது, அடிபட்டவொன்னு ஒன்றே பயந்துட்டேன். ஆஹா இப்படி ஒரு அடியா, உலகத்திலே இப்படி ஒரு அடி மனுஷனால் கூட வாங்கியிருக்க முடியாது. கீழே விழுந்த இன்னொரு அடி சிமெண்ட்டு தர போட்டது பாருங்கள், அவ்வளோ பெரிய அடி. அது பூர்வ கர்மா தானே. அதனால் முன் செய்த வினைதான் இங்கனே வந்து மூண்டு எழுந்ததுவோ என்று சொன்னார் பட்டணத்தார். பட்டணத்தார கூட சொல்லியிருக்கார், முன் செய்த வினைதான் இங்கனே வந்து மூண்டு எழுந்ததுவோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாக்கில் பகவான் இருந்ததுனால அந்த கொடி அங்கே ஒரு பெரிய அவரை தூக்கிலே போட வேண்டிய மரம் இருந்தது, பற்றி எரிந்து விட்டது, கபகபகபகபகபகபன்னு பற்றி எரிஞ்சு போச்சு. அவருடைய தமிழில் எல்லாம் சொன்னபடி நடக்கும். மூண்டு எழுந்தது போன நெருப்பு எங்கிருந்தோ வந்து விழுந்து அப்படியே பச்சை பருவம்லாம் எரிஞ்சு போடும். அதுதான் பட்டணத்தார். அதனால தான் அவருக்கு சொன்னார், அவரை விட பெரிய ஞானிகள்லாம் சொன்னாங்க, பாறைனத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளை போல் யாரும் துறக்கை, அரிது அரிது அரிது. பூமியிலே எத்தனையோ சன்னியாசிகள் இருக்கலாம், எத்தனையோ துறவிகள் இருக்கலாம், அவர்கள்லாம் துறவிகள் தான், ஆனால் பட்டினத்து பிள்ளை போல யாரும் துறக்க முடியாது. அந்த வண்ணம் துறந்தார், ஒரு நயா பைசா கூட துறக்கல தொடல. காவிரி பூம்பட்டினத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அவர். அவருக்கு இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளும் நெல் களஞ்சியங்களும் தங்க காசுகளும் வெள்ளி குடங்களும் அதுவும் இதுவும் அந்த காலத்திலே அளப்பரிய செல்வம் பட்டினத்தார் கொண்டார். அவருக்கு பேரே பட்டினத்தார் பேரு. அவருடைய பெயரை அந்த ஊர்ல சொன்னா அவ்வளவுதான் அடிபடும். அப்படியேப்பட்ட பெரிய செட்டியார் குலத்தில் சேர்ந்தவர். அவரே சொல்லியிருக்கார், நான் பெரிய செட்டியார் தான், நீ என்ன சொல்றது போ. அப்படி இருந்தார், ஜம்மனு வாழ்ந்தார். அவருக்கு முன்வினை பயனால் செல்வமெல்லாம் போயின, முன்வினை பயனால் கடவுளை கண்டார், முன்வினை பயனால் பெரிய அடிகளாரானார், முன்வினை பயனால் இன்றளவும் அவர் பெயர் நின்றது. எல்லாம் முன் செய்த வினைதான் இங்கனே வந்து முண்டு எழுந்ததுவோ என்று சொன்னார் பட்டணத்தார். எந்த நூற்றாண்டில் இருந்தாலும் அந்த நூற்றாண்டில் 10 முன்ன அவர் பட்டணத்தாராக இருக்கலாமே. நீங்கள் இதை கேட்கணும், நான் எல்லார்கிட்டையும் தான் சொல்லுவேன், நீங்கள் 10 முன்ன பிஏ பட்டம் வாங்கலையே, ஆ நீங்கள் உடனே என்ன சொல்லலாம்னா, நான் குழந்தையாக இருந்தேன் அப்போ எப்படி பிஏ பட்டம் கிடைக்கும், அதனால எனக்கு கிடைக்கல, இதை வச்சு நீ பேசுறியா, கிடைக்கும் போது தானே கிடைக்கும், பருவத்தோடு பயிர் செய்யணும் அப்படிதானே கிடைக்கும், அப்படி நீங்க உங்க வாதிட்டு சொன்னீங்க. உடனே நான் சொன்னேன், குழந்தையாயிருக்கும் போது கிடைக்காதா, உலகத்தில வெளிநாட்டில் ஐரோப்பாவில் எத்தனை குழந்தைகள், இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் 6 தமிழ் புலவனாகி இருக்கிறது, ப்ராடிகேஷன் அப்படின்னு சொல்றாங்களே அவங்கள எல்லாரும் உட்காந்து வச்சு பேச வச்சு பாக்குறாங்களே, திருக்குறள் 1330 ஸ்கூல்ல போய் படிக்காதையே அப்படியே வயிற்றுல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கு பிள்ளை. அந்த பிள்ளை கேட்க அந்த பிள்ளைய கேட்கறாங்க எல்லாரும், 10 இத்தனாவது குரல் அதை சொல் அப்படின்னா சொல்றது, இந்த குரல் எத்தனாவது நம்பர்னா அந்த நம்பரை சொல்றது, அது எப்படி அந்த ஞாபகத்தை வீதி தைத்து கொண்டிருக்கிறது, அது பூர்வ ஜானம். அதனால இந்து மதத்தில் சொல்ற கருத்துலாம் உண்மைகள்.
பூர்வ ஞானம் என்பது உண்மை, பூர்வ கர்மா என்பது உண்மை, இன்பம் என்பது உண்மை, துன்பம் என்பது உண்மை, மனித உடல் பாத்திரம் என்பது உண்மை. இந்த பாத்திரம் உபயோகப்பட வேண்டும் என்று எண்ணினால் பக்தி வந்துவிடும். பாத்திரம் உபயோகப்படாத போது மனசுக்கு துக்கமாக இருக்கும். இந்த பாத்திரம் பகவானுக்கு உபயோகப்பட வேண்டும். அதுபோல உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் இந்த பகவானுக்கு உபயோகப்பட வேண்டும். கடவுளுக்கு உபயோகப்பட்டா அதனால்தான் சிவபெருமான் என்ன சொன்னா, நீ உன்னுடைய சத்பாத்திரத்தில் பாலை வச்சு கூட எனக்கு ஊத்த வேண்டாம், தண்ணீரை விடு அப்படின்னு சொன்ன. அதனால சிவன் ஒருவன்தான், தலையில் ஒரு சொம்பு தண்ணீரை விட்டால் உடனே உங்களுக்கு இந்த பெரிய புண்ணியத்தை தருவான். அதனால பிரதோஷ காலத்தில் எல்லாரும் அபிஷேகம் செய்கிறார்கள், அபிஷேகத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவர்களை பார்த்து விபூதி வாங்கி கொண்டால் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல இந்தியாவிலே உள்ள சன்னியாசிகளுக்கெல்லாம் துறவிகளுக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை பிரதோஷம் ஒருவர் செய்கிறாரோ அதை பொறுத்து அவருக்கு ஆயுள் அதிகமாகும், பேரும் புண்ணியமும் அதிக வந்து சேரும். அதனால்தான் எல்லா சன்னியாசிகளும் பிரதோஷ பூஜையை செய்து கொண்டே இருப்பார்கள். அது பல இடங்களிலே கடக்கு வைத்துக் கொண்டு அதை அந்தந்த மடத்தில் எழுதி வைத்திருப்பார்கள். நீங்கள் அந்த மடாலயங்களுக்கெல்லாம் சென்று பார்த்தால்தான் தெரியும். தொண்டை மண்டல மடம் என்று இருக்கிறது, தொண்டை மண்டல ஆதீனம், அங்கே நான் சென்று பார்த்திருக்கிறேன். தொண்டை மண்டல ஆதீனத்தார் எத்தனை பிரதோஷம் இதுவரை செய்திருக்கிறார் என்று சன்னியாசம் வாங்கினார், எத்தனை பிரதோஷம் செய்திருக்கிறார் செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரதோஷத்தில் அவர் பிரசன்ட்டாக உட்கார்ந்துருக்கணும், மற்றவங்க செய்யணும், இத்தனை பிரதோஷம் செய்திருக்காரு. பிரதோஷமே செய்யலை என்ன பாபம் நீங்காதுன்னு அர்த்தம். சத்பாத்திரத்திலே பகவானுடைய விஷயம் வந்து விழாது. அது இந்த பூஜைக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பல பேர் செய்திருக்கிறார்கள். மிக அதிகமாக திருநாட்டிலே மிக அதிகமாக பிரதோஷங்களை செய்தவர் இறைவன் திருவடி நிழலை அடைந்தவர் பெரியவர். அங்கே படம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பெரியவர், காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு போட்டிருக்கிற வயதானவர் போட்டிருக்கிற மிக அதிகமான பிரதோஷங்களை செய்தவர் அவர். அவருடைய கொள்கை ரீதியாக அவரை சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அவருடைய கொள்கையிலே உறுதியாக இருந்ததனால் அவருக்கு பகவத் அனுகிரகம் கிடைத்தது. உன் கொள்கையிலே நீ உறுதியாக இரு, பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி உனக்கு கவலை இல்லை. பிறருடைய கொள்கையை நீ பார்ப்பதற்காகவா இங்கு வந்திருக்கிறாய்? அப்படி கொள்கையை பற்றி நடக்கின்றவனை கூட ஆண்டவன் கேட்பான், உன் கொள்கையை எப்பொழுது முடிக்கிறாய் என்று பார். அதுபோல பல பிரதோஷங்களை செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஒரு பிரதிஜையாக இருந்து அவர் செய்தார். அதுபோல மற்றவர்கள் எல்லோரும் பல பிரதோஷங்களை செய்கிறார்கள். இந்த பிரதோஷம் என்பது அறியாமையை நீக்குகின்ற ஒரு அற்புதமான பூஜை என்பதனால் இந்த துறவிகளும் செய்கிறார்கள் என்று சொன்னேன். துறவிகளுக்கு வேறு பூஜை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் பிரதோஷ பூஜையை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சைவர்களுக்கு, மையன்பர்களே, சிவனை கடவுளாக கொண்டவர்களுக்கு இதெல்லாம். திருமாலை கடவுளாக கொண்ட பல சன்னியாசிகள் பாரதத்தில் வடக்கிருந்து தெற்கு வரை இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த பிரதோஷம் கிடையாது. பிரதோஷ கால தரிசனம் மட்டும்தான், கற்பூர ஹாரத்தியை பார்த்தால் போதுமானது, அவர்கள் அதை செய்ய வேண்டாம். அவர்கள் நாராயணனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையில் தப்பாமல் அவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதனால நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறீர்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இது ஏன் கொஞ்சம் அதிகமாக இதை பேசிட்டேங்கிட்டீங்களா, எனக்கு அடியே எனக்கு புரிந்தது. இப்போ ரொம்பவும் நிறையா சுவாமி சொல்லி கொடுத்துரு, அவர் சொல்லி தான் பேசுகிறேன். அடியேனுடையது ஒன்றுமே அல்ல, தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் உபயோகப்படாம பாத்திரமாக கொஞ்சம் போயிட்டு பார்த்தியாடா, உன் பாத்திரம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு பார்த்தியா, அந்த உடஞ்சி போன பாத்திரத்தை கொஞ்சம் இந்த ஏதோ கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கோ. ரிப்பேர் பண்ணோடனே சரியாக போயிடும், சரி வியாதி சரியாக போயிடும். எல்லோரும் என்ன வேண்டிக்க வேண்டும், அவரவர்களுக்கு யாருக்கும் ஒன்றுமே வராது. இருந்தாலும் வியாதி வந்தால் பாத்திரம் சரியாக போயிடணும், அப்போ தான் நான் பகவானுக்கு உபயோகப்பட முடியும், அப்போ தான் தேசத்துக்கு உபயோகப்பட முடியும். உபயோகப்படுவதற்கு எதையாவது பொருளை கொள்ளுவதற்குத்தானே பூமியிலே மனிதன் பிறந்திருக்கிறான். பாத்திரம் பால் வாங்குவதற்கு தானே இருக்கிறது, சமைத்து சாப்பிடுவதற்கு தானே இது இருக்கிறது. பாத்திரம் இல்லாமல் மனுஷன் இருக்கவே முடியாது. பாத்திரம் இல்லாமல் இருந்த காலத்து அதுவும் இல்லை என்றால் அவன் ரொம்ப கஷ்டப்படுகிறான் அர்த்தம். கரபிட்சை என்று இரண்டு கைகளை ஏந்து பிச்சை எடுத்து சாப்பிடுகிறார்கள், அதற்கு கரபிட்சை என்று பெயர். ஏன் அவனுக்கு பாத்திரம் கிடையாது, எங்கே போவான்,
பாத்திரத்தை வைத்துக் கொள்வதற்கு காசு இல்லை. பாத்திரத்தை வைத்துக் கொண்டால் ரெண்டு பாத்திரம் நாலு பாத்திரம் ஆயிடுச்சுனா கட்ட பேர் வந்துடும். இதெல்லாம் இருக்குங்கிறதுனால துன்பத்தினால் அதையெல்லாம் துறந்து விடுகிறார்கள். அதுதான் விஷயமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை என்று உங்களிடம் சொல்லி, நீங்கள் அனைவரும் சத்பாத்திரர்களாக ஆகி என்று பகவானுடைய புண்ணியத்தை பெற்றீர்கள் என அமைகிறேன் என்பர்களே.